முட்டை இடியாப்பம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இடியாப்பம் 6 எடுத்திருக்கேன். இது போல் கட் பண்ணி இது போல் வச்சுருக்கேன். 2 முட்டை, 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், சிறிது கருவேப்பிலை, சிறிதளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இதை கொஞ்சமாக வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் அதேக்குள்ள முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி அடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு அடித்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். மெதுவாக அதை கலரி விடலாம். நல்லா ஸ்கிராம்பிள் ஆகிடுச்சு. இடியாப்பத்தை நம்ம சேர்த்துக்கலாம். விட்டுக்கலாம்.
நல்ல கலக்கி விட்டுட்டோம் இப்ப நம்ம முட்டை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு வெறுமனே இடியாப்பத்தோட குருமா வச்சு கொடுத்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதுவும் ஸ்பெஷலா குழந்தைங்க தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது போல கலர்ஃபுல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ